ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெட் சோர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஏர் பெட்டு இல்லைனா வாட்டர் பெட் யூஸ் பண்ணுறோம்ல, இது ரெண்டுத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெண்டுத்தோட கம்பேரிசனும் லைட்டாக சொல்கிறேன். இது எதுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இன்றைக்கி ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏர் பெட்டை கம்பேர் பண்ணும்போது நான் வாட்டர் பெட்டு பெட்டரா சார் அப்படின்னு கேட்டாங்க. இதே டவுட் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வரும். அதனால் இந்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ இந்த ஏர் பெட்டை பற்றியும் வாட்டர் பெட்டை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மற்றவங்க வீட்டில் யாருக்காவது பெட் ரிட்டனாக பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏர் பெட்டோட அட்வான்டேஜஸும் வாட்டர் பெட்டு யூஸ் பண்ணுறதை பற்றியும் சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏர் பெட்டோட அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நான் பிரித்து பிரித்து நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா என் சைட்லேருந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேவா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏர் பெட்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஏர் பெட் வந்து இந்த பெட் சோர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். இதே தான் வாட்டர் பெட்டும் பண்ணும், சரியா? அதே மாதிரி இட்ஸ் இம்ப்ரூவ் பிளட் சர்க்குலேஷன், சரியா? அதே மாதிரி இதில் என்னென்னா, அந்த மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இட்ஸ் அட்ஜஸ்டபிள். மேலே கீழே ஏறி ஏறி இறங்கும். ஒரு சைடு காத்திருக்கும், அப்புறம் அது இறங்கும், அப்புறம் இன்னொரு சைடு காத்து ஏறும், அப்புறம் இறங்கும். இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குறதுனால இட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அடிஷ்னல் கம்ஃபர்ட்டாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். என்ன ஒரு இதுனா, இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்ம இந்த பெட்டை யூஸ் பண்ணலாம். லாங் டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சரியா? இதுதான் இதோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தோன்னா. டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸில் இன்னுமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக கேரி பண்ணுறது, ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி போடுறது, அதே மாதிரி ஈஸியாக இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா காற்றை இறக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு வேணாலும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்க, வேறு வீடு மாறுறீங்க அப்படின்னா கூட ஏர் பெட்டை மாற்றி நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ ஏர் பெட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா பஞ்சர் ஒட்டணும், அதே மாதிரி ஏர் லீக் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று, அந்த மிஷின் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா ஏர் ஃப்ளோவும் ஹீட் ஆகும், அந்த பெட்டுமே லைட்டாக ஹீட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் பெட்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சு, அந்த மிஷினை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக ஓடுதுன்னா ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி போட்டு விட்டுருங்க, சரியா? இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மிஷினோட ஹீட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து இது வந்து ரெகுலர் பெட்டு மாதிரி இருக்காது. அதனால் இதை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா ஒரு மாதிரி ஏறி ஏறி இறங்குறது, முட்டு முட்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்டு. அதனால் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்புறம் அது இல்லாமல் அந்த வைப்ரேஷன் ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷனை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டா, அந்த மிஷினை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால லைட்டாக அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க.
அதே மாதிரி இதில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக ஒட்டிக்கலாம். ஆனால் பஞ்சர் ஆனதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா அதை ஈஸியாக திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணலாம், சரியா? அதே மாதிரி இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வாங்குறதுக்கு இதுக்கு கரெக்டாக பிராண்ட்ஸ் கிடையாது. இது எங்கே கிடைக்குன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இது நல்ல கம்பெனியா எப்படி ஏது எதுவுமே தெரியாதுன்றதுனால எல்லோரும் போய் ஆன்லைனில் பார்த்து வாங்கிடுறாங்க. ஆன்லைனில் பார்த்து வாங்கும்போது பஞ்சர்ஸ் நிறையா இருக்குது, ஏர்ஸ் லீக்கேஜ் நிறையா இருக்குது. அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ரிட்டர்ன் பாலிசி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா 7 days ரிட்டர்ன் இருக்கணும். நீங்கள் வாங்கி அது யார் நிற்கிதா நிற்கலையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடணும். வாங்கின உடனே வாங்கிட்டு அப்புறம் ரிட்டர்ன் பாலிசி இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டர்ன் போட்டுடலாம், ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா. சரி, இப்போ நம்ம வாட்டர் பெட்டோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். வாட்டர் பெட்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். வாட்டர் பெட்னா பெட்டு தான், அதில் ஆனால் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும், சரியா? இதுவுமே பெட் சோர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் சோர் வராமல் அடியில் இருக்கிற இடத்துக்குலாம் பெட் சோர் வராமல் ஏர் பெட்டும் சரி வாட்டர் பெட்டும் சரி ப்ரிவெண்ட் பண்ணிடும். பட் ஆனால் இந்த முட்டியும் முட்டியும் உராசிக்கிட்டு இருந்ததுனாலோ இல்லை அக்கள்லாம் கீழே வச்சுருந்தாங்கனாலோ இடுப்பு நம்ம உடம்புல ரொம்ப நேரம் நம்ம உடம்பு உடம்பும் கான்டாக்டில் இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல பெட் சோர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம உடம்பு உடம்பும் ஒட்டாத மாதிரி நீங்கள் வச்சுக்கணும், கொஞ்சம் தள்ளி தள்ளி, சரியா? இதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, வாட்டர் பெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஏரியாஸ்க்கு மட்டும்தான், அதாவது இப்போ படுத்திருக்கோம் அப்படின்னா அடியில் உள்ள ஏரியாஸ்க்கு நல்ல ஒரு பெட் சோர் ப்ரிவென்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால ஜென்டிலாக அது ஆடிக்கிட்டே இருக்கும். லைட்டாக நம்ம கை வச்சாலும் சரி, பேஷண்ட்ஸ் ஆடினாலும் சரி, லைட்டாக அந்த ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த போட்டில் இருந்தால் எப்படி ஆனும் அந்த மாதிரி லைட்டாக அந்த மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து ஸ்மூத்தாகவும் ஸ்மூத்திங்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக ஸ்லீப் ஆக தூங்குறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து விருன்னு ஒரு வைப்ரேஷன் சவுண்டும் கொடுக்க போகிறதில்ல, எதுவும் கொடுக்க போகிறதில்ல, அதனால் கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். அதே மாதிரி பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலுமே இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? வாட்டர் பெட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அப்படியே அந்த வாட்டர் பெட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். வாட்டர் பெட் இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும், பட் ஆனால் இது டிஃபிகல்ட் டு கேரிஸ். ஏர் பெட்டை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம், பட் ஆனால் இதை வந்து எங்கேயும் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியாது. அதே மாதிரி நீங்கள் பெட்டு வந்து கீழே இறங்கிடுச்சு லைட்டாக மேலே ஏற்றி போடணுனாலும் இட்ஸ் வெயிட்டாக இருக்கும், தூக்கி போட முடியாது. அதே மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணுறதுமே ரொம்ப டிஃபிகல்ட். தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், ஓஸ் போட்டு நீங்கள் ஊற்றணும். அதே மாதிரி தண்ணி வீடு ஃபுல்லாக லீக் ஆகிடும். ஒருவேளை இது பஞ்சராக இருந்தது அப்படின்னா பேஷண்ட்லாம் நனைஞ்சிருவாங்க. அதே மாதிரி ஏர் பெட்டில் பஞ்சராக இருந்ததுன்னா நீங்கள் பஞ்சர் ஒட்டிக்கலாம். இதில் பஞ்சராக இருந்ததுன்னா இதுலேயும் பஞ்சர் ஒட்டலாம், பட் இருந்தாலும் அதில் லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த தண்ணி பேஷண்ட் உடம்பெல்லாம் பட்டு இதுவே ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால் இது வந்து பேஷண்ட்டோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம். அதனால் ஏர் பெட்டை சூஸ் பண்ணுறதுன்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேளுங்க. ஏர் பெட்டா வாட்டர் பெட்டான்ட்டு அதை பொறுத்து யூஸ் பண்ணுங்கள், சரியா? இப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்தையோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வாட்டர் பெட்டு ஏர் பெட் இது ரெண்டுத்தோட கம்பேரிசன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பெட்டு வந்து ஈஸியாக ஒரு ஷேப்பில் இருக்கும், தண்ணி விற்றுட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஏர் பெட்டை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே மேலே கீழேன்னு ஏர் போய் போய் அட்ஜஸ்ட் ஆகும். பட் இது வந்து ஒரு ஷேப்னா ஏர் பெட் வாட்டர் பெட்னா ஒரு ஷேப்னா அந்த ஷேப்லேயே தான் இருக்கும். போட்டுட்டோன்னா படுக்க வச்சுட்டோன்னா அதே ஷேப்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பெட்டுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் உண்டு.
அதே மாதிரி ஹெவியாக இருக்கும், ஹெவி டு மூவ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஏர்பெட்டை பொறுத்தளவுக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போர்ட்டபிள், எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். சரியா, இது ரெண்டுமே சூப்பரானது தான். பட் உங்களால் வீட்டில் வந்து ஒரு மேல் யாராவது நல்லா பார்த்துக்கிற ஒரு மேல் பர்சன்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் பெட் போகிறதும் பெட்டர் தான். ஆனால் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸையும் அட்வான்டேஜஸையும் நீங்கள் ரெண்டுத்துலேயுமே கேட்டுட்டீங்க. இதை பொறுத்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எது பெட்டர் அப்படின்ட்டு. சூஸ் பண்ணி அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஐடியா, ஓகேவா? எதுக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன், ஓகேவா? இதே மாதிரி நம்ம சேனலில் புது புது வீடியோ வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச பெட் ரிட்டன் பேஷண்ட் யார் வீட்லேயாவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தென், பாய்.